ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு விலாகில் ஒரு நார்மலான சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பிடிச்சிருந்தாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சங்கவி குக்கிங் விலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ரால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாப்பாவும் தூங்கினதுனால ஹஸ்பண்ட் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுக்கிட்டேன். சண்டேனா காலையில் கிச்சனில் எந்த வேலையுமே இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் வச்சுருவேன். காலைல எழுந்திக்கிறதே லேட்டு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டா எப்படியும் 11 மணி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் லேட்டுனா அப்படியே லஞ்சும் லேட் ஆகிடும். அப்படியே அன்றைக்கி ஃபுல் டேவும் நம்மளுக்கு கிச்சன்லேயே போயிடும். அதனால் நான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் வச்சிடுறது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சண்டே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றாங்க. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, காலையில் எழுந்திரிக்கிறதுக்கே 12 மணி ஆகிடும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டாங்க. நானும் லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால பெருசாக எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதில்ல. இதே அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்படி கிடையாது, சண்டேவும் எல்லா நாளும் போல் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவோம். மற்ற நாள் செய்கிறத விட அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஷ்ஷஸ் எதுவும் அம்மா செய்வாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் அப்படியே மாறிடுச்சு. ஹஸ்பண்ட் லாஸ்ட்டு 2 வீக்ஸாக ரால் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு ரால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் இது நேம் ரால்னு சொல்லி எனக்கும் இப்போ ரால்னு வந்துடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் ராட்டுன்னு தான் சொல்லுவோம். அம்மா நண்டு ராட்டு இது ரெண்டில் எது வாங்கினாலும் தேங்காய் அரைச்சி ஊற்றி கிரேவி மாதிரி தான் செய்வாங்க. எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அத்தை வந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு ரால் குழம்பு ரால் கிரேவி ரெண்டுமே பிடிக்கும். ஏன், அவங்களுக்கு ரால்னாலே பிடிக்கும். ஆனால் குழம்பை விட கிரேவி ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழம்பு சுத்தமாக பிடிக்காது, கிரேவி மட்டும்தான் பிடிக்கும். ரெண்டு பேருக்குமே கிரேவி பிடிச்சதுனால இன்றைக்கி ரால் கிரேவி தான் செய்ய போகிறேன். இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி. எண்ணெயில் சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு வதக்கிட்டு ரால் போட்டு வதக்கிட்டு ரால் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக தேங்காய் சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றிட வேண்டிதான். நானும் கடைக்கு போகும்போதெல்லாம் பெரிய பூண்டு வாங்கி இஞ்சி பூண்டு அரைக்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் கடைக்கு போகும்போதெல்லாமே பார்த்தா பெரிய பூண்டே இருக்காது, இந்த மாதிரி சின்ன பூண்டு தான் இருக்கும். வேறு வழி இல்லாமல் இந்த பூண்டு வாங்கிட்டு வந்துடுவேன். பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரிஞ்சிக்கல, பொறுமையாக உட்காந்து பூண்டு எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுப்பேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த சின்ன பூண்டு உரிக்கிறது எனக்கு பெரிய மலையாக தெரியுது. அத்தை ஒரு டைம் வந்தப்போ பூண்டு உரிச்சு கொடுத்தாங்க, அப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதோட சரி. அதுக்கப்புறத்துலேருந்து நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறதே இல்லை. எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிக்கிறேன். அதுவும் பூண்டு உரிக்காமலே ஆட் பண்ணி தான் அரைக்கிறேன். கிரேவிக்கு வதக்கிட்டு இருக்கும் போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எல்லாமே திருகி வச்சுக்கிட்டேன். எனக்கு எந்த குழம்பு பொரியலாக இருந்தாலும் அதில் தேங்காய் சேர்த்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ரால்ல நம்ம என்ன தான் தண்ணி புழிஞ்சிட்டு வடிய விட்டாலும் அதில் தண்ணி நிறையா இருக்கும். அந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே அமேசான் பார்சல் ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. போய் முதல்ல அதை வாங்கிட்டு வந்துட்டேன். பார்சல் வாங்கிட்டு அதை என்னன்னு பிரித்து பார்க்காம அதை விட்டுட்டு கிச்சனில் போய் வேலை செய்யறதுக்கு சத்தியமாக என்னால் முடியாது. அதனால் மொதல் வேலையாக பார்சலில் வந்து பிரித்து பார்த்துட்டேன். ஆர்டர் போட்டது நம்மளாக இருந்தாலும் அது என்ன பொருள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் பார்சல் வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணால் தான் நமக்கு தூக்கம் வரும். அதனால் மொதல் வேலையாக அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக கிச்சனில் மளிகை ஜாமான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கண்டெய்னர் அமேசானில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்க்கும் போதெல்லாம் 580, 560 அப்படின்னு அமௌண்ட் போட்டிருந்தது. இப்போ ஆஃபரில் 480 இருந்ததுனால உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். இது 25 லிட்டர் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பிடிக்குமான்னு தெரில, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸோட அடிப்பக்கத்தில் ட்ராலியில் உள்ளது மாதிரி 4 வீலு 2 சைடு ஹேண்ட்லிங்கோடு இருந்தது. ஸ்டோரேஜ் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு சைடு ராலும் வெந்துடுச்சு. அடுப்பு நான் சிம்மில் தான் வச்சுட்டு போனேன், அதனால் வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டேன். ஆட்டும் சரி நண்டும் சரி சாப்பிட்டா கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அம்மா எப்போவுமே காரம் அதிகமாக போட்டு தான் செய்வாங்க. கிரேவி ரெடியானதுக்கப்புறம் ஃபைனலாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கிட்டேன். லஞ்ச் முடிச்சுட்டு மொதல் வேலையாக ஸ்டோரேஜ் பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் எக்ஸ்ட்ரா உள்ள மளிகை ஜாமான் எல்லாமே சின்ன சின்ன அட்டை பாக்ஸில் போட்டு கபோர்டில் திணிச்சு வச்சுருந்தேன். அந்த அட்டை பாக்ஸில் பத்தாதது அப்படியே மேலே திணிச்சு வச்சுருந்தனால அந்த இடமே ஒரு மாதிரி அடைச்சிருந்த மாதிரி ஃபீல் ஆகும். என்னென்ன ஜாமான் இருக்குன்னு தெரியாது, அதனால தான் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கினேன். இப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே நம்ம என்ன மளிகை ஜாமான் இருக்குங்கிறது வெளிலேருந்து பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது கீழே வீல் சப்போர்ட்டோடு இருக்கிறதுனால நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைடு ஹேண்டில் மாதிரி இருக்கிறதும் கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.
இன்னைக்கு விளாக் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.